Hi friends, welcome to TN Max Cam channel. இன்னைக்கு நம்ம 10th standard maxல exercise 6.1ல 5th question பார்க்க போறோம். 5th questionல நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் சம் இருக்கு. சோ அந்த ரெண்டு சப்டிவிஷன் சமையும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். Prove the following identities அப்படினு கொடுத்திருக்காங்க. பின்வரும் ஒற்றுமைகளை நிரூபிக்கவும் அப்படினு கொடுத்திருக்காங்க. First சப்டிவிஷன் பாருங்க. secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equal to 1 அப்படினு இருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ்ல உள்ள இந்த இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த ஒன் அப்படின்றது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன்ல எடுத்து எழுதிக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி சீக்கன் பவர் ஃபோர் டீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் டூ டான் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த சீக்கன் பவர் ஃபோர் டீட்டாவால் நம்ம என்ன பண்ணணும், உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, சீக்கன் பவர் ஃபோர் டீட்டாவோட ஒன்னை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே சீக்கன் பவர் ஃபோர் டீட்டா தான் கிடைக்கும். மைனஸ் இங்கே நமக்கு ஆல்ரெடி ஒரு சைன் பவர் ஃபோர் டீட்டா இருக்கா, ஸோ அப்போ சீக்கன் பவர் ஃபோர் டீட்டா இன்ட்டு சைன் பவர் ஃபோர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் டூ டான் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம ஒன்றுமே பண்ணலை, அப்படியே எழுதுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த சீக்கன் பவர் ஃபோர் டீட்டாவை நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த நடுவில் உள்ள இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். சீக்கன் பவர் ஃபோர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ நமக்கு என்ன தெரியும், சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ சீக்கன் பவர் ஃபோர் தீட்டா அப்படின்னா இங்கே காசுக்கும் நம்ம என்ன போட்டுடணும், பவரில் ஃபோர் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சீக்கன் பவர் ஃபோர் டீட்டாக்கு பதிலாக நம்ம ஒன் பை காஸ் பவர் ஃபோர் டீட்டா அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு இந்த சைன் பவர் ஃபோர் டீட்டா நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ நடுவில் உள்ள இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த டூ டான் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணலாம், இதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னது, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன். ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை நான் இங்கே அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு இந்த ஒன்று நமக்கு அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். ஓகேவா? ஸோ அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக நான் ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. சீக்கன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா, இங்கே ஹோல் பவர் டூ இருக்கா, ஸோ அதனால் இங்கே நமக்கு ஹோல் பவர் டூ வந்துடும், நமக்கு மைனஸ் அப்படியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நமக்கு நியூமரேட்டரில் சைன் பவர் ஃபோர் டீட்டா இருக்குது, டினாமினேட்டரில் காஸ் பவர் ஃபோர் டீட்டா இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டி தெரியும், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ சைன்லையும் பவர் ஃபோர் இருக்கு, காஸ்லையும் பவர் ஃபோர் இருக்குன்னா இது நம்ம அப்படியே எப்படி எழுதலாம் அப்படின்னா டான் பவர் ஃபோர் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் போட்டு இங்கே சைன் பவர் ஃபோர் டீட்டா பை காஸ் பவர் ஃபோர் டீட்டாக்கு பதிலாக நமக்கு டான் பவர் ஃபோர் டீட்டா வந்துடும். இந்த மைனஸ் நமக்கு அப்படியே இருக்குது. இந்த டூ டான் ஸ்கொயர் டீட்டாவில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணல, இதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை எழுதலாம். ஓகேவா? ஸோ எழுதுவோமா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக ஒன்று, ஸோ அப்போ ஒன் ஸ்கொயர், அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் நமக்கு அதே சேம் ஒன்று தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா இங்கே நமக்கு டான் ஸ்கொயர் டீட்டா தான் வந்து பி. ஸோ ஆல்ரெடி டான் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, ஸோ திருப்பி அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு டான் பவர் ஃபோர் டீட்டா வந்துடும் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 tan square theta வந்துடும். ஸோ 2ab 2 அப்படியே இருக்குது, ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக டான் ஸ்கொயர் டீட்டா. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 tan square theta வரும். ஸோ இந்த நடுவில் உள்ள இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த டான் பவர் 4 தீட்டாவை நம்ம அப்படியே எழுதிப்போம், மைனஸ் இந்த மைனஸ் எடுத்து எழுதுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 tan square தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் டான் பவர் 4 தீட்டாவும் மைனஸ் டான் பவர் ஃபோர் டீட்டாவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் டூ டான் ஸ்கொயர் டீட்டாவும் மைனஸ் டூ டான் ஸ்கொயர் டீட்டாவும் நமக்கு கேன்சல் ஆகிடும்.
ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் டு ஒன். ஸோ அதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு போட்டுக்கோங்க, ஹென்ஸ் இட் ப்ரூஃப்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், காட்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா பை காட்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஒன் பை கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எல்ஹெச்எஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இது வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்ஹெச்எஸில் உள்ள கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஒன் பை கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் ஒன் அப்படின்றது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க, காட்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா பை காட்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காட்டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், காட்டீட்டா ஈக்குவல் டு காஸ்டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த காட்டீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, காஸ்டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ இந்த நடுவில் உள்ள இந்த மைனஸ் நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ பக்கத்தில் இந்த காஸ்டீட்டாவை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ கீழே டினாமினேட்டரில் அதே மாதிரி தான் இந்த காட்டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, காஸ்டீட்டா பை சைன் டீட்டா. இந்த நடுவில் உள்ள ப்ளஸ் சிம்பிள் நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ இந்த காஸ்டீட்டாவை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஸோ இங்கேயும் நமக்கு காஸ்டீட்டா இருக்குது, ஸோ இங்கேயும் நமக்கு காஸ்டீட்டா இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காஸ்டீட்டாவை நம்ம காமனாக அவுட் சைட் வெளில எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ மேலே நியூமரேட்டரில் காஸ்டீட்டா காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு இங்கே ஒன் பை சைன் டீட்டா வரும். இங்கே நடுவில் உள்ள அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே காஸ்டீட்டா நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே டினாமினேட்டர்லையும் பாருங்கள், இங்கேயும் காஸ்டீட்டா இருக்கா, இங்கேயும் காஸ்டீட்டா இருக்கா. ஸோ அதே சேம் தான், காஸ்டீட்டாவை காமனாக அவுட் சைடு வெளில எடுக்கிறோம். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு ஒன் பை சைன் டீட்டா வரும். ஸோ நடுவில் இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே வரும். இந்த காஸ்டீட்டா வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மேலே நியூமரேட்டர்லேயும் நமக்கு காஸ்டீட்டா இருக்குது, டினாமினேட்டர்லேயும் காஸ்டீட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு காஸ்டீட்டாவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஒன் பை சைன் டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், ஒன் பை சைன் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த ஒன் பை சைன் டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், கொசிக்கன் டீட்டான்னு எழுதுகிறோம். மைனஸை நம்ம இங்கே அப்படியே எடுத்து எழுதி இந்த பக்கத்தில் ஒன்னையும் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த ஒன் பை சைன் டீட்டாவுக்கு பதிலாக அதே சேம் கொசிக்கன் டீட்டான்னு எடுத்து எழுதுகிறேன். இந்த நடுவில் உள்ள அந்த ப்ளஸ் சிம்பிள் கீழே ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் உள்ளது நமக்கு கிடச்சிருச்சா, கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஒன் பை கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து எழுதிக்கோங்க, ஹென்ஸ் இட் ப்ரூஃப்னு எடுத்து எழுதிக்கோங்க.